வெல்கம் டு நாதஸ் மீடியா. யூஸ்வலாக ப்ரெக்னன்சி பீரியடில் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ரெக்னன்சி பீரியடில் நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது, படிக்க தேரக்கூடாது, ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மித். நம்ம வந்து நம்ம பாடியை எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. ப்ரெக்னன்சி பீரியடில் ரெஸ்ட் எடுக்கிறதுனால 15% நோய்கள் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஒன்ஸ் வந்து ஒருத்தர் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்க அவங்களுடைய எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஜிம் போகிறவங்களா இருக்கலாம், யோகா பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஜும்பா கிளாஸ் போகிறவங்களா இருக்கலாம், ஈவன் நீங்கள் டான்ஸ் ஆடுறவங்களா கூட இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுள் எக்ஸசைசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ரொவைடட் உங்கள் டாக்டர் உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லை, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் டாக்டர் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்த பிறகு நீங்கள் எக்ஸசைசஸை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து சேஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக்ஸசைஸ் எதுன்னு கேட்டால் அது வாக்கிங் தான். ஸோ கண்டிப்பாக வந்து வாக்கிங் யார் வேணாலும் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வாக்கிங்கை தவிர்த்து வேறு ஏதாவது எக்ஸசைசஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை மீட் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களை அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த ட்ரைமஸ்டரில் எந்தெந்த மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ ஃபிசியோதெரபிஸ்டோட கைடன்ஸோட நீங்கள் அதர் எக்ஸசைசஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நடக்கிறதுனாலையோ இல்லை மற்ற எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறதுனால எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நார்மல் டெலிவரி ஆகும், சி செக்ஷனை அவாய்ட் பண்ணலாங்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்னென்ன நன்மைகள்ங்கிறத பார்ப்போம். யூஸ்வலாக ப்ரெக்னன்சி பீரியடில் ஏற்படக்கூடிய இரத்த கொதிப்பு, டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்து வராமல் பாதுகாக்கிறதுக்கு எக்ஸசைசஸ் உதவும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இன்டைஜிஷன் ப்ராப்ளம் இருக்கும், கான்ஸ்டிப்ரேஷன் அதாவது வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும், இந்த பிரச்சனையும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால தடுக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கால் வீங்கி போயிடும், இந்த கால் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு எக்ஸசைசஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ப்ரெக்னென்ட் பீரியடில் மூட் ஸ்விங்ஸ் ஏற்படும், அதாவது வந்து நிறைய பேர் வந்து அடிக்கடிக்கு கோவப்படுவாங்க, டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும், இந்த மூட் ஸ்விங்ஸும் வந்து எக்ஸசைசஸ் குறைக்கும். அடுத்து மசில் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும், பாடியுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுனால நார்மல் டெலிவரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வராது, இந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா இரவில் நல்ல தூக்கம் கிடைக்கும். அடுத்து குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும், குழந்தைக்கு போகிற இரத்த ஓட்டம் சீராகும். யூஸ்வலாக ப்ரெக்னன்சி பீரியடில் 10-30% எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு கிடைக்கிது. யூஸ்வலாக ப்ரெக்னன்சி பீரியடில் ஒருத்தர் 10-15 கிலோ வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஒருத்தர் இந்த வெயிட்டை விட ஓவர் வெயிட் ஆனாலும் பிரச்சனை, வெயிட் ஏறாமல் கம்மியானாலும் பிரச்சனை. ஸோ ஒருத்தர் சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருக்காங்க இல்லை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த வெயிட் வந்து ஓவர் வெயிட் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி இந்த வெயிட்டை வந்து குறைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் இந்த வெயிட்டை வந்து ஈவனாக பேலன்ஸ் பண்ணுறது எக்ஸசைஸ் தான். ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா ஓவர் வெயிட்டும் ஆகாமல் பார்த்துக்கலாம், வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகாமையும் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட், ப்ரெக்னன்சி பீரியடில் நம்மளுடைய ஜாயின்ட்ஸ், போன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சேஞ்சஸ் இருக்கும், ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் பாடியில் நிறைய ஏற்படும். நெக்கோடைய ஆர்ச் பார்த்திங்கன்னா வந்து பெருசாகும், ஹிப் வந்து விரிவடையும். ஸோ என்ன ஆகும்னா வந்து பேக் பெயின் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இந்த பெயின், டிஸ்கம்ஃபர்ட் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஸோ இவ்வளவு நன்மைகள் ப்ரெக்னன்சி பீரியடில் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஏற்படுது. அடுத்து யார் யார் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் டாக்டர் உங்களுக்கு உங்களுடைய நஞ்சு கொடி இறங்கியிருக்கு, இல்லை கர்ப்பப்பையுடைய வாய் சின்னதாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது அடி வயிறு வலிக்குது, இல்லை அடி வயிறு கல் மாதிரி இருக்குது அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறது நல்லது. அடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் ஒரு சிலருக்கு ப்ளீடிங் இருக்கும், ஸ்பாட்டிங் இருக்கும், இந்த மாதிரி இருந்தாலும் எக்ஸசைஸ்
எக்ஸசைஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு சிலருக்கு லீக்கேஜ் இருக்கும், அதாவது யூரின் லீக்கேஜ் இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி இருந்தாலும் எக்ஸசைசஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து, பேபி மூமெண்ட்ஸ் எதுவும் தெரியல இல்லை உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் எக்ஸசைசஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு ட்வின்ஸ் இல்லை ட்ரிப்ளெட்ஸ் இந்த மாதிரி கேரி பண்ணுறீங்க இல்லை ப்ரீவியஸ் மிஸ்கேரேஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எக்ஸசைசஸை கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கும். எந்த மாதிரியான எக்ஸசைசஸை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ட்விஸ்டிங் எக்ஸசைசஸ் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஹிப் ட்விஸ்டிங் வெயிட் ட்விஸ்டிங் எக்ஸசைசஸை அவாய்ட் பண்ணணும். மூச்சு பிடிச்சி பண்ணுற எக்ஸசைசஸை அவாய்ட் பண்ணணும். ஸ்குவாட்டிங் எக்ஸசைசஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது, எஸ்பெஷலி டீப் ஸ்குவாட்டிங் அவாய்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கால் தூக்கி செய்கிற எக்ஸசைசஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் ஜம்பிங் ஸ்கிப்பிங் ஜாகிங் இந்த மாதிரியான எக்ஸசைசஸும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு, எப்போ எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து தாராளமாக எக்ஸசைசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் எக்ஸசைசஸ் செய்யறது நல்லது. நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம், எய்தர் மார்னிங்கும் செய்யலாம் இல்லை ஈவினிங்கும் செய்யலாம். அது உங்கள் கம்ஃபர்டபுள்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸசைசஸ் செய்யணும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய ஹார்ட் பீட் 140 பீட்ஸ் பெர் மினிட் வந்து க்ராஸ் பண்ணக்கூடாது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் 140 பீட்ஸ் பெர் மினிட் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணி முடித்த பிறகோ உங்களால் ஃப்ரீயாக பேச முடியுது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ரேட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களால் ஃப்ரீயாக பேச முடியுது அப்படின்னா நீங்கள் உங்கள் எக்ஸசைசஸை கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணி முடித்த பிறகோ உங்களுக்கு மூச்சு திணறுது இல்லை செஸ்ட் பெயின் ஏற்படுது இல்லை தலை சுத்தல் வருது மயக்கம் வருது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் இமீடியட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ப்ரெக்னென்சி பீரியடில் உடற்பயிற்சி செய்கிறவங்க உடற்பயிற்சி செய்யாதவங்க இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஆஃப்டர் டெலிவரி உடற்பயிற்சி செய்கிறவங்க ஈஸியாக இயல்பு நிலைக்கு திரும்பிடுறாங்க அப்படிங்கிறது ஆய்வில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் ப்ரெக்னென்சி பீரியடில் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.